குரூப் 4 தேர்வு முடிவு இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவு தொடர்பான பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருவதாக அந்த ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களில் ஒருவன் பதில்கள் என்ற தொடரில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சிகளை தேர்தல் மூலமாக ஜெயிக்கலாமே தவிர விசாரணை ஆணையங்கள் மூலமாக வெல்ல நினைக்கக்கூடாது என்றார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தவறு என்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். ஆளுநரின் செயல்பாடு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய திட்டங்கள், ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. சென்னை புறநகர்களில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் 29 சுங்கச்சாவடிகளில் ஒன்றிய அரசு கட்டணத்தை அதிகரித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தில் தலா மிதக்கும் கப்பல் தளங்களை அமைக்க ஒன்றிய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. நிரந்தர இறக்கு தளங்களை அமைப்பதற்கு பதிலாக தனித்துவமான இறக்கு தளங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதிமுக பாஜக இடையே மோதல் முற்றி வரும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு வாய் அடக்கம் தேவை என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஊர்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது என்று குறிப்பிட்ட அவர், அண்ணாமலையால் ஜெயலலிதா ஆக முடியாது என்றார். அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு இதனை அவர் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பன்னீர்செல்வம் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களின் கூட்டாளியாக ஆளுநர் ரவி செயல்படுவதால் தான் மசோதாவை திருப்பி அனுப்பியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். ஆளுநர் ரவி ஒரு அரசியல் சூதாட்டத்தை நடத்தி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். 40க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் ரம்மியால் உயிரிழந்ததால் ஆளுநர் முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடு ஒன்றுக்கு எத்தனை மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கங்காதரன் மற்றும் ஸ்டீபன் ஆகிய 2 பேருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொள்ளையெடுக்கப்பட்ட நகைகளை எங்கே மறைத்து வைத்துள்ளனர் என்பது பற்றி அவர்களிடம் விசாரிக்க உள்ளனர். திகார் சிறையில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு சிசோடியா பயன்படுத்திய செல்போன்கள், சிசோடியா தொடர்புடைய ஆவணங்கள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. பஹ்ரைனிலிருந்து கொச்சி வந்த விமானத்தில் தங்கம் கடத்தியதாக ஏர் இந்தியா விமான பணியாளர் கைது செய்யப்பட்டார். ஷாபி என்ற அந்த நபரிடமிருந்து 1487 கிராம் கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் பததோராவை சேர்ந்த டாட்டூ கலைஞர் இஷான் ராணா 91 மணி நேரம் தொடர்ந்து டாட்டூ வரைந்து புதிய சாதனை படைத்துள்ளார். 64 பேருக்கு டாட்டூ வரைந்து முந்தைய சாதனையான 65 மணி நேரத்தை அவர் முறியடித்துள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்ஸ்டாகிராம் சேவை சிறிது நேரம் முடங்கியதால் தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் தவித்தனர். காலை 7 மணியளவில் இன்ஸ்டாகிராமை லாகின் செய்ய முடியாமலும் சர்வர் பாதிப்புக்கு ஆளானதாக மக்கள் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளனர். நாளை ஒரே நாளில் உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் 6 தமிழ் படங்கள் வெளியாகின்றன. ஜெயம் ரவி நடிப்பில் உருவான அகிலன், வரலட்சுமி சரத்குமாரின் கொன்றால் பாவம், வெற்றி நடிப்பில் மெமரிஸ், இருமன், மான்பேட்டை மற்றும் பியூட்டி என்ற படமும் வெளியாகிறது. மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் தவிக்கும் தயாரிப்பாளர் வி.ஏ. துரைக்கு செல்போனில் அழைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று நம்பிக்கை அளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயிலர் படப்பிடிப்பு முடிந்ததும் நேரில் வந்து பார்ப்பதாகவும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். நடிகர் சங்க கட்டிடத்தில் நடிகர் விஜயகாந்திற்கு கட்டாயம் பாராட்டு விழா நடைபெறும் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்கம் மற்றும் திரைத்துறையில் விஜயகாந்தின் பங்களிப்பு சாதாரணமானது அல்ல என்றும் விஷால் தெரிவித்தார். தெலுங்கில் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் உருவாகி வரும் குஷி படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. திரையுலகில் 13 ஆண்டுகள் கடந்ததை படக்குழுவினருடன் சமந்தா கேக் வெட்டி கொண்டாடினார்.
தோனியை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவும் படம் தயாரிக்கும் பணியில் களமிறங்கியிருக்கிறார். ஹிந்தியில் அவர் உருவாக்கும் படத்திற்கு பச்சத்தர் கா சோக்ரா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சினிமா மூலம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புவதாகவும் ஜடேஜா கூறியுள்ளார். விடுதலை மற்றும் வாடிவாசல் படங்களின் பணிகள் நிறைவடைந்த பின்னர் வடசென்னை 2 படத்திற்கான பணிகள் தொடங்கும் என்று இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டு முதல் பாகம் வெளியான நிலையில் அடுத்த பாகம் குறித்து ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு நிரந்தர ஆளுநர் வேண்டும் என்று பதாகையை காண்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் பதாகையுடன் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரி அரசுக்கு பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக புதுச்சேரி பிரதேச மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆணவத்தின் உச்சத்தில் எதிரியின் வாயாக இருக்கிறார் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் விலையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கு முறைவைத்து மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல் சொத்தை ஈறு பாதிப்பு உள்ளிட்ட வாயில் ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்க மாணவர்களுக்கான புன்னகை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை மீது குடிபோதையில் வந்த நபர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அங்கேயே நின்றவரை கைது செய்தனர். ஈரோடு கருங்கல்பாளையம் கால்நடை சந்தையில் விற்பனைக்காக 1000 மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாபாரிகள் குறைவான அளவில் வந்ததால் மாடுகளின் விலை சரிவடைந்தது. எனினும் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிலைமை சீராகும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவில்பட்டியைச் சேர்ந்த கோவில் அர்ச்சகர் ராமசுந்தரத்திடம் குழுக்கள் முறையில் பரிசு விழுந்ததாக கூறி 14 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 13 செல்போன்கள், 2 லேப்டாப் மற்றும் 20,000 ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்த சென்னிமலை அதிமுக ஒன்றிய செயலாளர் கோபாலகிருஷ்ணனிடம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். முதற்கட்ட விசாரணையில் முறைகேடு உறுதியான நிலையில் ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. ஆந்திராவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தில் தனியாக இருந்த 4 புலிக்குட்டிகளை தாய் புலியுடன் சேர்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 200 ஹெக்டேரில் 70 ட்ரோன் கேமராக்கள் மூலம் ஆபரேஷன் மதர் டைகர் எனும் தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி தென்காசி இடையிலான ரயில்வே வழித்தடத்தில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனையோட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து தென்காசி வழியாக தாம்பரத்திற்கு புதிய ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக பரவும் வதந்திகளை தடுக்க கண்காணிப்பு குழுவை அமைத்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வதந்திகளை தடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சி மீண்டும் வந்தால் இந்தியாவில் எந்த மாநிலங்களும் இருக்காது என்று திராவிடர் இயக்க தமிழ் பேரவைத் தலைவர் சுபவீரபாண்டியன் எச்சரித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேரவும் வேண்டுகோள் விடுத்தார். எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ வங்கிகளின் பலங்களை அதானிக்கு தாரை வார்ப்பதாக கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே உள்ள எஸ்பிஐ வங்கி முன் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றோர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கும்பகோணம் கபிஸ்தலம் அருகே திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி பேரணி நடத்தினர். 100வது நாளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக தலைவர் அண்ணாமலை அண்மையில் தன்னை ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பேசியதை கண்டித்து அரியலூர் மீன்சுருட்டி பகுதியில் அதிமுகவினர் அவரது உருவப்படத்தை எரித்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 25 பேரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்காக வரும் 11ஆம் தேதி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி சிவகங்கை வருகிறார். இதையொட்டி அவரை வரவேற்றும் பழனிசாமி அணியினரும் எதிராக பன்னீர்செல்வம் அணியினரும் நகர் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர்.
ஈரோடு மாநகராட்சியில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்கள் மகளிர் தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடினர். வாவூசி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண் தூய்மை பணியாளர்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் வேறுஜம் வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இடம்பெயரும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 500 மேற்பட்ட பக்தர்கள் சந்தனம் குங்குமம் உள்ளிட்டவற்றை குடங்களில் நிரப்பி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இவர்கள் திருவிதாங்கோடு திங்கள் சந்தை வழியாக நாளை கோவிலை அடைய உள்ளனர். நத்தம் மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி பூ பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அம்மன் எழுந்தருளினார். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் தியாகராஜரின் 18 திருநடனத்துடன் மாசி திருவிழா நிறைவு பெற்றது. பக்தர்கள் ஒற்றியூர் தியாகேசா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமியை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வளையமாதேவி கிராமத்தில் சுரங்க விரிவாக்கத்திற்காக என்எல்சி நிறுவனம் எடுத்த நிலங்களில் நிலத்தை சமப்படுத்தும் பணிகளை போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கினர். என்எல்சி நிறுவன இயந்திரங்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. ஆசிரியர்கள் தங்களை கழிவறை மற்றும் காஃபி கிளாஸ்களை கழுவ வற்புறுத்தியதாக கூறி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள லட்சுமியாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டாரத்தில் உள்ள செங்கல் சூளைகளில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை ராமநாதபுரம் சரக்கு டிஐஜி துறை நேரில் சந்தித்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தார். உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதா என்றும் அவர்களிடம் கேட்டறிந்தார். சிவகங்கை நேரு பஜாரில் உள்ள தனியார் மதுபான பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரால் அமைதி கெடுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் உடனடியாக மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சத்த சாலையில் விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சாலையை கடப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வீரப்பன் சத்திரன் பகுதி வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டிவனம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ பங்குகளை தனியாருக்கு தாரை பார்க்கும் மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அண்ணா ஆராய்ச்சி பண்ணையில் பாரம்பரிய நெல் விதைகள் தொடர்பான கண்காட்சி நடைபெற்றது. மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு பாரம்பரிய சாகுபடி பணிகள் குறித்து பயிற்சியும் அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கண்டித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஊழியர்கள் அலுவலக வாசலில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்று கூறி மாநில அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பாலாமடை கிராமத்தில் அரசு கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தை தனியார் கட்டிடத்திற்கு மாற்றக்கூடாது என்று கோரிக்கை விடுத்தனர். ஓரிரு நாட்களில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் தெரிவித்தார். சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தீபம் நகர் பகுதியில் வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றக்கோரிய போராட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் பதற்றம் தணிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மழைக்காலங்களில் நீர்நிலைகளில் மதகுகள் அமைத்து தேவையான அளவு நீரை மட்டுமே வெளியேற்றும் நடவடிக்கைகள் இனி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பும் நிலம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் உள்ள கால்வாய்களில் மதகுகள் அமைத்து நீர் தேக்கி வெளியேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்ட மக்களாட்சியை செயல்பட விடாமல் தேக்கத்தை உருவாக்கி விஷம பிரச்சாரத்தை ஆளுநர் கட்டமைத்து விடுவதாக திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி கண்டித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டதாக கூறியிருக்கும் அவர் இதற்கென திருப்பத்தை இந்திய அளவில் தமிழ்நாடு அளிக்கும் என்றும் கூறியிருக்கிறார். கரூர் அமராவதி ஆற்றின் அருகே சாயப்பட்டறை கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரிய வழக்கில் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டுமானத்தை இடிக்க 3 வருடமாகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. காலதாமதம் குறித்து தமிழ்நாடு நகரமைப்புத்துறை இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாத்து குறைந்த விலையில் தரமாக மண் வழங்கும் வகையிலும் செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இந்த கொள்கையின்படி செயற்கை மணல் அரவை மணல் உற்பத்தி செய்வதற்காக தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.